அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்வி உதயகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நான் முதல் முதலாக இந்த படத்தோட படப்பிடிப்பில் கலந்துக்கிறேன். படத்தோட பேர் வந்து அம்மா உணவகம். இயக்குனர் வந்து விவேக பாரதி அவர்கள், தயாரிப்பாளர் பிரியத்திற்குரிய நண்பர் அண்ணன் இப்ராஹிம் அவர்களும், இணை தயாரிப்பாளர் திரு குமாரசிவம் அவர்களும் இணைந்து தயாரிக்கும் படம் இது. ஒளிப்பதிவு அன்பு தம்பி மோகன்ராமன் அவர்கள், ஜி மோகன்ராமன் அவர்கள் செய்கிறார். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. கேட்கும்போதே ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காரணம் என்னென்னா, இந்த பேண்டமிக் டைமில், இந்த COVID-19 பேண்டமிக் டைமில் நம்ம எவ்வளவு அல்லல்களுக்கு ஆளானோன்னு தெரியும். யாரும் யாரும் வீட்டு விட்டு வெளியே போக முடியாது, சாமான் வாங்க முடியாது, கடைக்கு போக முடியாது, எந்த ஹோட்டலும் கிடையாது, எந்த கடைகளும் கிடையாது. அப்புறம் ஒரு கருணை அடிப்படையில் 2 மணி நேரம் கடை ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் ஒரு 4 மணி நேரம் கடை ஓப்பன் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து மக்களை காப்பாற்ற அரசாங்கம் எடுத்துக்கிட்ட நடவடிக்கைகள். இது எல்லாத்தையும் மீறி அன்றாடம் வந்து வீட்டில் சமைக்கிறவங்க எப்படியாவது வந்து சமைச்சு சாப்பிட்ருவாங்க. வெளியூர்லேருந்து வந்து வேலைக்கு போகிறவங்க, இங்கே தனியாக தங்கி இருக்கிறவங்க, வெளியூருக்கு போக முடியாமல் சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ஒரு தாய் மாதிரி இருந்து செயல்பட்டது அம்மா உணவகம் தான். ஸோ அந்த அம்மா உணவகம் எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து இந்த பேண்டமிக் டைமில், இந்த கொரோனா காலகட்டத்தில், இந்த தடை செய்யப்பட்ட காலகட்டத்தில், தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருந்ததுன்றதை அழகான ஒரு கதை மூலமாகவும், அந்த சமயத்தில் மக்களுக்கு வந்த பிரச்சனைகளை, இந்த சமூக பிரச்சனைகளை எப்படி இந்த மக்களே இதை தீர்த்துக்கிறாங்க, நல்லவங்க கெட்டவங்க நல்லா பார்க்காம, கொரோனாவுக்கு எதிரிகள் நம்ம, கொரோனா நமக்கு எதிரி, நம்ம கொரோனாவுக்கு எதிரின்ற மாதிரி, கொரோனாவை தூரம் வைக்கிறதுக்கு, கொரோனாவிலேருந்து தற்காத்துக்கிறதுக்கு நம்ம எப்படி எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கிற மக்கள், அதில் ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள், ஒரு அதை எடுத்துக்கிட்டு ஒரு அழகான ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காரு விவேக பாரதி. அந்த ஸ்கிரிப்டில் நான் ஒரு கதாபாத்திரம், ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். அதாவது அதை புரிஞ்சுக்கிற ஒரு கதாபாத்திரம். கொரோனாவுக்கு எதிராக நம்ம எப்படி எப்படி இருக்கணும், எப்படி எப்படி இருந்தால் நம்ம கொரோனா வராமல் நம்மளை காப்பாற்றிக்க முடியும், கொரோனா காலகட்டங்களில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு நல்ல பாசிட்டிவான வைப் உள்ள ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் எனக்கு பிடிச்சதுனால இந்த படத்தை நான் நடிக்க ஒத்துக்கிட்டேன். இந்த படத்தில் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அண்ணன் ஆர்ஆர் பிரியாணி நிறுவனத்தோட ஓனர் உரிமையாளர் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள், அவரும் வந்து இதில் எங்கள் படத்தில் நடிக்கிறாரு. மிக அற்புதமான நடிகராக இருக்கார் அவர். ஏன் இவ்வளோ நாள் அவர் நடிக்கலைன்னு சந்தேகம் எனக்கு. அவர் அமைப்பே வந்து ஒரு நடிகருக்கு உண்டான அத்தனை தோற்றம் இருக்குது அவருக்கு. ஸோ மிகச்சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகும். இது வந்து மக்களுக்கு உண்டான படம். எப்படி அம்மா உணவகம் மக்களை காப்பாத்துச்சு, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் பாரதியார் சொன்ன மாதிரி, அந்த தனி மனிதனுக்கு ஒரு சாப்பாடு இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு தாயோட இடத்துலேருந்து எப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது அம்மா உணவகம்ன்றதை ஹைலைட் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடிக்கிற அனைத்து நடிகர் நடிகைகள், பாப்பா ஹீரோயினாக அறிமுகப்படுத்தப்படுறாங்க, பேர் பாத்திமா. இது வந்து ஒரு பெரிய கதாநாயகர்களோட படம் இல்லை, இது ஒரு உணர்வு சார்ந்த படம். இந்த படத்தை நிச்சயமாக எல்லாரும் பார்க்கணும், ரசிக்கணும். இந்த படத்தின் மூலமாக ஒரு ஒற்றுமை, ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு உண்டாகுங்கிறது எந்த விதத்துலேயும் சந்தேகம் இல்லை. ஆக இந்த படத்தில் தோன்றுகிற மற்றும் இந்த படத்திற்கு பின்னாலிருந்து, ஒளிப்பதிவு கருவிக்கு பின்னாலிருந்து பணிபுரிக்கூடிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும். நான் என்னை இந்த படத்தில் கூப்பிட்டு நடிக்க வச்சதுக்காக குறிப்பாக இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் இப்ராஹிம் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேர் முகமது இப்ராஹிம். நான் இந்த அம்மா உணவு கதை கேட்டேன். கதை ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் எடுக்கலாம்னு யோசனை பண்ணி மறுபடியும் 3 தடவை கதை கேட்டேன். நல்லா இருந்தது, சரி எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணேன்.
நான் படம் பண்ணுறேன், சார் சேர்ந்து நடிக்கிறாங்க, முதல் படம் படத்தில் நடிக்கிறாங்க, பெரிய டைரக்டர் அவங்க, இருந்தாலும் அவங்க கொடுக்க மாட்டேன்னு நாங்கள் ரொம்ப போஸ்ட் பண்ணி சாரை நடிக்க வச்சுருக்கோம். அதுமாதிரி நம்ம ஆர்ஆர் பிரியாணி சேலம் ஆர்ஆர் நமக்கு 15 வருஷமாக ஃப்ரெண்ட், அவர் விவேக பாரதி, அவர் என் நண்பர். அவர் 20 வருஷத்துக்கு முன்னே என் படத்தில் ஃபஸ்ட்டு அசன் டைரக்டராக ஒர்க் பண்ணார். இப்போ வந்து 3 படம் எடுத்துருக்கிறாரு. அவரும் நிறையா தடவை வந்து என்கிட்ட பேசினார். நான் வேணாம்னு சொன்னேன். சரி, இந்த நல்லா இந்த கொரோனா டைமில் இருக்கிறதுனால அவர் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது, இருந்தாலும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணேன். ரொம்ப நண்பர், டைரக்டர் மட்டும் இல்லை, என் நண்பர், 20 வருஷமாக நண்பர். வணக்கம், என்னோடய பேர் ஃபாத்திமா. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி வந்து நான் வந்து செகண்ட் ஹீரோனியாக நான் வந்து ஆக்ட் பண்ணுறேன். லைக் இந்த மூவி நேம் வந்து அம்மா உணவகம். சி, இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷனில் வந்து கீழ்பட்டவங்க லைக் தாழ்மையானவங்கெல்லாம் எப்படி ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க, லைக் ஃபுட் அம்மா உணவகம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த மூவி இருக்கும். ஸோ இட் வில் மோட்டிவேஷ்னல், லைக் எல்லாமே மோட்டிவேஷனாக உங்களுக்கு இருக்கும் பார்க்கும்போது. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. டைரக்டர் வந்து விவேக பாரதி. ஸோ இஸ் நைஸ், லைக் ஒரே வார்த்தையில் சொல்லலாம். லைக் எல்லாத்தையுமே, எல்லா ஷார்ட்ஸுமே பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி, எல்லா ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே வந்து பொறுமையாக நிதானமாக ரொம்ப பதட்டம் இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐ விஷ் ரொம்ப பெரிய இடத்துக்கு போவார்ன்னு நினைக்கிறேன் அவர். தேங்க்யூ. வணக்கம் அனைவருக்கும், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அம்மா உணவகம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும். அம்மா உணவகத்திற்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக, அந்த ஊழியர்களுக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக, அந்த கொரோனா நேரத்தில் ஊரே எல்லா கடைகளும் மூடி இருந்த ஒரு நேரத்தினால எது ஒரு டீ கடை கூட வழி இல்லாத அந்த தருணத்தில், ஏன்னா இருக்கப்பட்டவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் சாப்பிட்ருப்பாங்க, வெளியூருக்கு போக முடியாதவங்க, பிளாட்ஃபார்த்தில் கடந்தவங்க, அவங்க வயிற்று பசியெல்லாம் போக்கு விதமாக அந்த அம்மா உணவக ஊழியர்கள் செயல்பட்டது, அரசு அதுக்கு அனுமதி ஈர்த்தது. இதற்கு முன்னாள் முதல்வர்கள் அந்த திட்டத்தை ஜெயலலிதா அம்மா அவர்கள் கொண்டு வந்தது. இத்தனைக்கும் ஒரு நன்றி சொல்லும் விதமாக இந்த அம்மா உணவகம் இந்த திரைப்படம் ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உண்மை சம்பவம் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது. உண்மை சம்பவமாக இது வெற்றி பெற வேண்டும். என் அன்பனும் இப்ராஹிம் அவர்கள் இதை தயாரித்திருக்கின்றார். அவரோடு இணை தயாரிப்பாளர் இணைந்து இந்த படத்தை எடுத்திருக்கின்றார்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் என்பது எங்கள் சேலம் மாறார் தமிழ்ச்சினா என்னுடைய வாழ்த்துகள். இதில் என்னுடைய இணைய நண்பர் அப்துல் அஜீஸ் பிலால் பிரியாணி பல்லாவர் அவரும் இணைந்து நடத்தியிருக்கின்றார். இதற்கு மேலாக இளக்கலைஞர்கள் நிறைய பேர் இதில் பணிபுரிஞ்சிருக்காங்க. அவங்களோட எதிர்காலமும் நல்லாயிருக்க வேண்டும். இந்த இக்கட்டான நேரத்தில் இந்த படத்தை எடுத்த இப்ராஹிம் அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகப்பெரிய இயக்குனரான யஜமான் சின்ன கவுண்டர் பொன்னுமணி போன்ற வெற்றி திரைப்படங்களை அளித்த வெள்ளி விழா கண்ட இயக்குனரே இந்த படத்தில் முதன்முறையாக அவருடைய என் நண்பர் இப்ராஹிம் அவர்கள் அன்பு உள்ளத்துக்காக கட்டுப்பட்டு அவர் இந்த படத்தில் நடித்திருக்கின்றார்கள். சரவண சத்தி அவர்கள் நடித்திருக்கின்றார்கள். இதற்கு மேலாக நமக்கெல்லாம் நீண்ட காலமாக ஒரு ஏக்கம் உண்டு, தமிழ் திரைப்படத்தில் நல்ல ஒரு கதாநாயகி இல்லை என்று தனது அன்பு மகளையே பரிசாக கொடுத்துருக்கின்றார். நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு, ஆனால் நம்ம தமிழ் பொண்ணான்னு முகம் இருக்குமான்னு பார்த்தா ஏமாந்து போவோம். ஒரு வெளித்தோற்றம் கொண்ட ஒரு பாம்பே பக்கம் இருந்து வந்து, இப்போ கர்நாடக பக்கம் ஆந்திரா பக்கம் இருந்து வந்து நடிகர் போல் முகந்தோட்டம் இருந்தாலும் நம்ம தமிழ் பிள்ளை தன் மகளை இதில் பாத்திமா அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். நல்ல தமிழ் பேசுகிறாங்க, நல்ல ஒரு சிங்கரு, நல்ல ஒரு இசையமைப்பாளரும், வருங்காலத்தில் ஒரு நல்ல கலைஞரை தமிழ் சினிமா பெற்றிருக்கோம். தமிழ் சினிமாவுக்கு அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தில். அவருடைய சாங்கு அந்த செல்ஃபோனில் கேட்ட திரையுலக படப்பிடிப்பில் இருந்த அனைவருமே வியந்து போனார்கள். அவருடைய குரல் எல்லா திறமையும் கொண்ட ஒரு பெண்மணியாக இருந்திருக்கின்றார்கள். அவரும் இதில் பணியாற்றிருக்கின்றார். எல்லா கலைஞர்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இணை தயாரிப்பாளர்கள், உதவி இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த தீபாவளி வாழ்த்தோடு சேலமரை தமிழ் செலவினால் பதிவு செய்கின்ற அம்மா உணவு நான் சொன்னதை போல் ஒரு ஏழை எளிய பசி மக்களுக்கு பசியை போக்குனதில் பெரும்பங்கு வகித்தது. அதற்கு நன்றி சொல்வதமாக செய்தி தொடர்பு மினிஸ்டர் கடம்பூர் ராஜா அண்ணன் அவர்கள் இதற்கு தனி சிறப்பு கவனம் செலுத்தி அரசு இதுக்கு ஒரு சிறப்பு வரி விலக்கு கொடுத்தாலும் கூட மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது என்பது தான். எப்படி இலவசமாக அம்மா உணவகத்தில் உணவளித்தார்களோ அதுபோல் இது இருக்கும் என்பது எனது அன்பு கோரிக்கையாக வைக்கின்றேன். இந்த திரைப்படத்திற்கு அரசுக்கு, மற்ற பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும், பத்திரிகைத்துறை ஊடகத்துறை அனைத்து நண்பர்களுக்கும், சேலம் தமிழ்ச்செல்வன் ஆகிய நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் கலக்கல் சினிமா நேயர்களுக்கு. படிக்கட்டு பாய் ப்ரொடக்ஷன் சார்பாக அம்மா உணவகம் ஒரு படம் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இந்த படத்துடைய டைரக்டர் நான் விவேக பாரதி. ஏற்கனவே வந்து வெங்கட் பிரபு வச்சு, வசந்தம் வந்தாச்சு, மாஸ்டர் மகேந்திரன் வச்சு என்றுமே ஆனந்தன் படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய 3வது படம். இந்த படம் வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள
படமாக பண்ணியிருக்கோம். மக்களுக்கு வந்து அம்மா உணவகம் ஒரு கொரோனா பீரியடில் எப்படிலாம் அதை மக்கள் பயன்படுத்திட்டாங்க, என்னென்ன இலவசமாக பண்ணாங்கிறது தான் வந்து அந்த கதையுடைய நாட்டை. இந்த படத்தில் வந்து ஆர்ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் நடிக்கிறாரு, அதுக்கப்புறம் சக்தி சரவணன் காமெடி ஆர்டிஸ்ட் அவர் நடிக்கிறாரு, அப்புறம் வந்து ஹீரோயினியை வந்து ஸ்ரீநிதி ஹீரோயினி பண்ணுறாங்க, பாத்திமான்னு சொல்லி இப்போ ஒரு புதுமுக அறிமுகிறாங்க, அப்புறம் குள்ளபூதம் இந்திரன், அஸ்வின் கார்த்திக், சசி சரத் இப்படி வந்து ஒரு படம் ரெண்டு படம் நடித்த நடிகர்கள் நடிச்சிட்ருக்காங்க. படம் வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள படம், சமூக விழிப்புணர்வு படம், இன்னும் சொல்லப்போனால் கொரோனா விழிப்புணர்வு படம் தான் அது. இந்த கொரோனா வந்து கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோலாம் சந்தோஷமாக வாழ்ந்தோம், கொரோனா வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திருப்பு போட்டுது, இதுலேருந்து நம்ம மீள முடியுமா, நம்மளால் சராசரி வாழ்க்கை வாழ முடியுமா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஒரு எதிர்பார்ப்போடு அந்த படத்தை நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். வணக்கம் சார், என் பேர் அப்துல் அஜீஸ், பிலால் பிரியாணி உரிமையாளர். இந்த அம்மா உணவகம் படத்தை வந்து தயாரிக்கிறவர் வந்து நம்ம பாய் இப்ராஹிம் பாய் அவர்கள், அவர் எனக்கு வந்து நண்பர். அந்த விதத்தில் என்னையும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு வேஷம் கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஆர்வி உதயகுமார் சாருடைய கூட ஒரு நண்பராக நடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது, ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே நேரத்தில் என்னோடய நண்பர் திரு சேலம் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வம் அவர் வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, நானும் அவரும் ஒன்றா வந்து பால்ய சுயநாயகங்க ரெண்டு பேருமே, அதனால் அவரும் இதில் நடிக்கிறதுல நாங்கள் பெருமைப்படுறேன். பாயுடைய மகள் தான் ஃபாத்திமான்ற வந்து இந்த படத்தில் வந்து நடிகையாக நடிக்கிறாங்க, கதாநாயகியாக. இந்த படம் வந்து அம்மா உணவகம் அதோடைய சிறப்பை சொல்லக்கூடிய படமாக இருக்கிறதுனால படத்தோடைய தலைப்பையும் வந்து அம்மா உணவகம்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இந்த கொரோனா காலத்தில் வந்து அம்மா உணவகத்தில் வந்து ஏழை எளியவங்கள்லாம் வந்து எந்த ஒரு வாழ்வாதாரம் இல்லாதவங்கெல்லாம் வந்து அதில் வந்து பசியாறினாங்க. இது வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதமாக எல்லாமே நினச்சாங்க. இந்த திட்டத்தை உருவாக்கின புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான் இந்த நன்மையெல்லாம் சேரும். அந்தவுடைய கொரோனாவுடைய கஷ்டங்கள், இதனுடைய அம்மா உணவத்துடைய நன்மைகள் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து காட்டப்படுது. இந்த படம் வந்து பன்முகத்தன்மை கொண்ட படம், காதல் இருக்குது, மோதல் இருக்குது, சகோதரத்துவம் இருக்குது, நட்பு இருக்குது. இந்த கொரோனா காலத்தில் அவஸ்தப்பட்ட எல்லாமே இதில் வந்து காமிச்சிக்கிறோம். நல்லபடியாக இந்த படம் வந்து வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கையோடு இதில் வந்து இருக்கிறோம். அதனால் வந்து ரசிக பெருமக்கள் ஆகிய உங்கள்கிட்ட இந்த படத்தை வந்து திரையில் வந்து பார்த்து எங்களுக்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.